Hi friends, நம்ம HCF and LCM உடைய basic introduction பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாடல் பார்த்தோம். இன்னைக்கு அதுமே ஒரு ரெண்டு மாடல்ஸ் நம்ம பார்ப்போம். So first அந்த question பாருங்க, HCF of fractions. இது மாதிரி fractionsல நம்பர் கொடுத்து பக்கத்தில் HCF of இல்லைனா LCM of அப்படின்னு கொடுத்தாலே நம்ம எப்படி போடணும் அதை பார்ப்போம். So first பாருங்க, HCF of 9/10, 12/25, 18/35 and 21/40. இதுதான் question. ஸோ இப்படி கொடுத்தாலே HCF ஆஃப் அப்படின்றதால மேலே மட்டும் நம்ம என்ன பண்ணணும், HCF எடுக்கணும். அதாவது நியூமரேட்டர் மட்டும் நம்ம HCF எடுக்கணும், டினாமினேட்டர் வந்து நம்ம LCM எடுக்கணும். ஸோ HCF ஆஃப் 9, 12, 18, 21. HCF பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 9, 12, 18, 21 HCF பார்த்திங்கன்னா காமனான நம்பர் பார்த்தீங்கன்னா 3. அதேமாதிரி எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 10, 25, 35, 40. நமக்கு எல்லாருக்குமே எல்சிஎம் எடுக்க தெரியும். ஸோ அதுமாதிரி எல்சிஎம் எடுத்து பாருங்கள், ஆன்சர் என்ன வருதுன்னா 1400 வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூ அப்படியே போடுங்க. ஹெச்சிஎஃப் 3, ஸோ எல்சிஎம் வந்து 1400. அப்போ 3/1400, இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், அதே க்வெஸ்டின் தான், ஆனால் வார்த்தையை மட்டும் மாற்றிருக்கோம். அதாவது ஹெச்சிஎஃப் இருக்கிறத எல்சிஎம்மாக மாற்றியாச்சு. அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். கீழே டினாமினேட்டரில் நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஸோ அப்போ பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 9, 12, 18, 21. ஸோ அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோ பாருங்கள். சைடில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 252. அதுமாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 252 ஆன்சர் வரும். அதேமாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் 10, 25, 35, 40. அப்போ அதோடைய காமன் நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ ஆன்சர் என்னென்னா 252/5. ஸோ நெக்ஸ்ட் மாடல்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுமாரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இதில் சேஞ்சஸ் என்ன, எல்சிஎம் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சிஎஃப்யும் அந்த கொடுத்துருக்க ரேஷியோ நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிவன் நம்பர்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த மாடல் பாருங்கள், ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹெச்சிஎஃப் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்சிஎம் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். கொடுத்துருக்க எல்சிஎமும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவும், ஸோ 10 × 5 நம்ம போடணும். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு ஹெச்சிஎஃப் கிடைக்கும். ஸோ எல்சிஎம்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 300 டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ, ஸோ 10 × 5. ஸோ ஹெச்சிஎஃப் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ 300 10 போச்சுன்னா 30, அப்புறம் 30/5, ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ நமக்கு ரேஷியோவும் தெரியும், ஹெச்சிஎஃப்பும் தெரியும். அப்போ ரேஷியோவும் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சாலே நமக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிடும். எப்படின்னா இன்ட்டு ஹெச்சிஎஃபோட பண்ணணும் ரேஷியோவை. அப்போ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 10:5, அது ஹெச்சிஎஃபால் மல்டிபிள் பண்ணுங்கள், இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா, ஸோ 60:30. ஸோ தென் நம்பர்ஸ் ஆர் 60 and 30. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.